வணக்கம். ஸ்ரீ அன்னக்காளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடுறோம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் பயிற்சி. இந்த பயிற்சி செய்யறதுனால ஏற்படும் நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து குளிர்ச்சி அடையும், கண் பார்வை தெளிவடையும், கண்களுக்கு காந்த சக்திகள் அதிகமாக கிடைக்கும், உடலில் ரத்தத்தை வந்து தூய்மையாக்கும், விந்தணுவ பலமாக்கும், உடலில் இருக்கிற காந்த ஓட்டத்தை வந்து சீராக்கும், வசிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த நிலவின் பயிற்சி வந்து இருக்கும். இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வகையில் இருக்குது. முத்திரைகள் எதுவுமே நம்ம பயன்படுத்தாமல் சாதாரணமாக சப்பாளங்கள் போட்டுகிட்டே உட்காந்துக்கலாம். இதை வந்து 2 நிமிஷம் நிலாவை வந்து கண்களை சிமிட்டாமல் பார்க்கணும். 1 நிமிஷம் கண்களை முடிக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக செய்யணும். இது வந்து முதல் முறை. இது வந்து செய்யும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாளும், அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள், மொத்தம் 7 நாள் வரும் அந்த பயிற்சி. மாதத்துக்கு 7 நாள் செஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி செஞ்சுட்டு திருமணம் ஆனவங்க இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் மிக விரைவாக கிடைக்கும். இது வந்து ஆண் பெண் இருவருமே வந்து செய்யலாம். 5 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் செய்யலாம் இந்த பயிற்சியை. உடலில் இருக்கிற நோய்களையும் மிக விரைவாக குறைத்து கொள்வதற்கு இந்த பயிற்சி மிகவும் உகந்ததாக இருக்கும். இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகள் பயன்படுத்தியும் நம்ம அதிகமான ஆற்றல், அதாச்சும் நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை வந்து ஆற்றலை வந்து எப்படிலாம் பிரித்து நம்ம வந்து தனித்தனியாக அதிகமான ஆற்றலை வந்து பெற முடியும் என்னதெல்லாம் ரகசியங்கள் இருக்குது. அது இன்னொரு காலங்களில் பதிவுகளில் நிச்சயமாக ஒவ்வொன்றா வெளியிடுறேன். இந்த பயிற்சி முறையாக செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 7 நாள் போதுமானது இந்த பயிற்சி. இதன் கூட வந்து சூரிய பயிற்சியும் செஞ்சோம்னா மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும், யோசிக்கும் திறன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எது செய்தாலும் அதில் வந்து அந்த வெற்றிகள் வந்து மிக எளிமையாக கிடைக்கக்கூடியதாகவும் இந்த பயிற்சிகளால் நிச்சயமாக நமக்கு ஏற்படும். இது வந்து செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா வேஷ்டி மட்டும் கட்டிக்கோங்க, மேலே துணி எதுவும் போட வேணாம். பெண்களாக இருந்தால் அவங்க எப்பவும் போல் அவங்க துணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்களாக இருந்தால் அவங்க மேலே அந்த கதிர் வச்சு மேலே டைரெக்டாக பட சொல்லும், இன்னும் அதிகமான நன்மைகள் ஏற்படும். இதை பற்றி மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் விளக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். இந்த பயிற்சி வந்து செய்யுங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.